ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறது ஒரு பாரம்பரியமான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம், அதாவது மசாலா மொச்சை. இதற்கு தேவையான பொருட்கள்: மொச்சை 1/2 கிலோ, தேங்காய் துருவல் 3 டேபிள்ஸ்பூன், வத்தல் 5 நம்பர், பூண்டு 4, சோம்பு சிறிதளவு, வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2 நம்பர், மஞ்சள் பொடி 1 சிட்டிகை, வத்தப்பொடி 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, எண்ணெய் 3 ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு. இங்கே பாருங்க வியூவர்ஸ், நான் வந்து இந்த மொச்சையை வந்து வேக வைக்கிறதுக்காண்டி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ வந்து இது வந்து நான் ஒரு 1/2 கிலோ மொச்சை எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மொச்சையை ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னக்கட்டியே ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 1 சிட்டிகை வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மொச்சைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் வந்து கரெக்டாக ஒரு இது வந்து 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்கிறதுக்காண்டி இதை வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து சடனாக ரெடி பண்ண போகிறோம், ஒரு 1 ஹவர் தான் ஊற வச்சிங்கன்னா கூட ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் வரக்கூடிய அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்க வியூவர்ஸ், இப்போ அந்த குக்கரில் விசில் வர நேரத்தில் நம்ம வந்து இதுக்கு ஒரு மசாலா ஒன்று தேவைப்படும். அதை அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல், கொஞ்சம் சோம்பு, 4 பூண்டு பற்கள், 1/5 வத்தல் எடுத்திருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இங்கே பாருங்க வியூவர்ஸ், நான் வந்து குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. இங்கே பாருங்க நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இங்கே பாருங்க வியூவர்ஸ், இப்போ நம்ம இந்த தேங்காய் மசாலாலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்க வியூவர்ஸ், இப்போ வந்து இந்த மசாலா மொச்சை ரெடி பண்ணதுக்காண்டி நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன், கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 3 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் சூடாகட்டும். ஸ்டவ்வை வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன், இதை இது கூட ஆட் பண்ணிடலாம். பிறகு கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் வந்து கறிவேப்பிலை இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்க இதை நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ நான் வந்து ஒரே ஒரு வெங்காயத்தை வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன், இதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். 2 பச்சை மிளகாயை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், இதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிடணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மொச்சைக்கு மட்டும்தான் உப்பு ஆட் பண்ணேன். இப்போ வந்து இந்த மசாலா இந்த வெங்காயம் எல்லாத்துக்கும் சேர்த்து இதில் தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். பாருங்க இது கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு பார்த்தீங்களா, பாருங்கள் நல்லா வதங்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மொச்சையை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து 1 செகண்ட் அப்படின்னு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் இருக்குல்ல, தேங்காய் பேஸ்ட், அதை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த பேஸ்ட் வந்து காரத்துக்கு வந்து நம்ம வத்தல் இதில் வச்சு அரைச்சிருக்கோம், இதை வந்து இது கூட அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் வந்து இதில் வந்து தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம்.
ஏன்னா இந்த மசாலா மொச்சைங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு திக்கு கிரேவி பதத்துக்கு தான் இருக்கணும், உதிரி உதிரியாக இருக்கக்கூடாது. அதனால தான் நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணியை ஆட் பண்ணோம். இப்போ பாருங்கள், இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதை வந்து நல்லா கொதிக்க விடலாம். இந்த மசாலாவில் பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுக்கிடணும். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா. இது ஒரு சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இப்போவும் இந்த டீ கடைகளில் இந்த மசாலா மொச்சைங்கிறது மார்னிங் இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு எல்லா கடைகளையுமே வச்சுருக்காங்க. நீங்கள் அப்படியும் குழந்தைகளுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம், இல்லை ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இது ரெடி பண்ணி கொடுக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். ஆனால் அது இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு பாரம்பரியமான ஒரு ஸ்நாக்ஸு. உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ ரெடி பண்ணி கொடுங்க, எல்லோரும் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், இது இப்படியே இருக்கட்டும், ஒரு 2 மினிட்ஸ் இது கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு கலருக்காக நான் வந்து ஒரு காஷ்மீரி வத்தப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து வாசனைக்கு கொஞ்சம் கொத்தமல்லி இலை, இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கிடணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு, இந்த அளவுக்கு இருக்கணும், அப்படின்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஃபைனலாக இதுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக நல்லா வாசத்தோடு சூப்பராக இருக்கும் இந்த மசால் மொச்சைங்கிறது. இதை நீங்கள் டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் வந்து தேங்காய் எண்ணெய் நம்ம ஆட் பண்ணிடலாம், ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் எண்ணெய் ஃபைனலாக ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா வாசம் நல்லா இருக்கும், அதுக்காண்டி தான் இதை நான் வந்து கடைசியில் ஆட் பண்ணுதேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுன்னா நம்மளுடைய மசால் மொச்சை ரெடி ஆயிரும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு சர்விங் போலுக்கு நம்ம மாற்றிடலாம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், நம்மளுடைய சூப்பரான பாரம்பரியமான மசாலா மொச்சை ரெடி. இது மாதிரி அடிக்கடி உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ. வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.